வெல்கம் டு போலோபா இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா i20 மேக்னா 1.4 லிட்டர் டீசல் இன்ஜின் சிஆர்டிஏ இன்ஜின் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டாமினார் பண்ணியிருப்போம் நவீன் ப்ரோட யூசர் ரிவ்யூவோட, அவரோட வண்டி தான் இது i20. ஸோ இந்த வண்டி பற்றி பார்ப்போம். இந்த வண்டி இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, செகண்ட் ஹேண்டில் வந்துட்டு i20 மேக்னா எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இந்த வண்டி பண்ணுறது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இருக்க மாடல் வண்டி. ஸோ i20 வந்துட்டு ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2012 வந்துட்டு பார்த்திங்கன்னா இது 1.4 லிட்டர் இன்ஜின் டீசல் இன்ஜின் சிஆர்டிஏ இன்ஜின். இதோட சிசி பார்த்திங்கன்னா வந்துட்டு 1396 சிசி வருது. அண்டு பிஎஸ்பி பார்த்திங்கன்னா வந்துட்டு 89.93 பிஎஸ்பி வருது இந்த வண்டி அட் 4000 ஆர்பிஎம். அண்டு நியூட்டன் மீட்டர் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 219 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கில் வந்துட்டு இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியை வந்துட்டு கிராங்க் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இப்போ வந்துட்டு இந்த வண்டி நான் வந்து சொன்னது வந்துட்டு 1.4 லிட்டர் டீசல் இன்ஜின் சொன்னேன். இப்போ வந்துட்டு i20 பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டெர்போவோட வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின் விட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் i20 வாங்கலாமா வேணாமான்றது தான் இந்த ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go. இந்த வண்டியை நம்ம இப்போ கிராங்க் பண்ணி பார்ப்போம். இந்த டீசல் இன்ஜின் 10 இயர்ஸ் ஆன டீசல் இன்ஜின். ஸோ எப்படி இருக்குது இந்த டீசல் இன்ஜின்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் ஸோ வெல் மெயின்டைன்டாக இருக்கனால நமக்கு எந்த ஒரு நாய்ஸுமே ரொம்ப வைப்ரேஷன் இல்லாமல் தான் இருக்குது. சிஆர்டிஏ இன்ஜின். ஸோ வந்துட்டு நமக்கு டீசல் இன்ஜின்னாலே ரொம்ப தட தட தரன்னு அடிக்கும். ஸோ அந்த இது எதுவுமே இல்லை. 10 இயர்ஸ் ஆனாலும் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, உள்ளே உட்காந்தா அந்த நாய்ஸ் கேட்குது. இன்ஜினோட நாய்ஸ் டீசல் இன்ஜின்னாலே கேட்கும். ஸோ மேலே அவங்க வந்துட்டு இந்த இடத்துல இன்சுலேஷன் கொடுத்துருக்கலாம், இன்சுலேஷன் அவங்க கொடுக்கல. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். மற்றபடி இன்ஜின் வந்துட்டு சூப்பராக தான் இருக்குது. ஓகே, அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹுண்டாய் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்துட்டு ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு சென்ட்ரா நமக்கு வந்துட்டு ஹுண்டாய் பேஜிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பபுள் ஹெட்லைட்ஸ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பபுள் ஷேப் ஹெட்லைட்ஸ்ன்றனால நமக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஹேலஜன் தான் வரும். ஸோ அந்த பீரியட் இப்போ வரதெல்லாமே தான் உங்களுக்கு எல்இடிஸில் வருது, டிஆர்எல்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபாக்லைட்ஸ் வரல. இதுக்கு அடுத்த வெர்ஷன்ஸில் வந்துட்டு ஃபாக்லைட்ஸ் வரும். சும்மா ஏர்வென்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு லைனில் தான் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸு, வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஸோ இப்போ வரதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் i20 வேறு லெவலில் மாறிடுச்சு. நம்ம இப்போ இதோட உள்ளார போய் உட்காந்து பார்ப்போம் டிரைவர் சீட்டோட இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டோர்ஸுமே நல்லா 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு வந்துட்டு அண்டத்தை சப்போர்ட் வந்து இந்த சீட் வந்து சூப்பராகவே இருக்குது. ஹெட்ரூம் நல்லா இருக்குது, அதேமாதிரி நீரும் ஓகே, அண்டத்தை சப்போர்ட் சூப்பராக இருக்குது. டிரைவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு கம்ஃபர்ட் தான் இருக்குது. ஹேஷ்பேக் உள்ளே உட்காந்து ஓட்டுறப்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பின்னாடி பில்லியன் ரைடர்ஸ் எப்படி உட்காந்தா எப்படி பேக் சீட் ரைடர்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது பார்ப்போம். இவ்வளோ ஸோ அப்படியே பேக் சீட் நம்ம பார்ப்போம். ஸோ வந்துட்டு ரியர் சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நீரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அண்டர் சைஸ் சப்போர்ட்டும் ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. நான் என்னோடய டிரைவிங் சீட்டுக்கு வந்துட்டு நான் பின்னாடி தள்ளி வச்சிருக்கனால எனக்கு நீரும் அந்தளவு இல்லை. ஹெட்ரூம் ஓகே, பட் நீரும் அந்தளவு இல்லை. ஹெட்ரெஸ்ட்டுமே ஓகே தான், கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு அட்ஜஸ்டபிளாக இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது சீட்டோட அப்படியே வரனால ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு அந்தளவு இல்லை. ஸோ ரியர்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு i20 பேஜிங் வந்துடுது, அதேமாதிரி மேக்னா பேஜிங் வந்துச்சு. நான் நிறைய இடத்துல மேக்னான்ட்டேன், சாரி தப்பாக சொல்லிட்டேன், மேக்னா தான் அது. ஸோ ஹுண்டாய் பேஜிங் வந்துது, சிஆர்டி பேஜிங் வந்துடுது. ஸோ நம்ம பூட் ஸ்பேஸ் எப்படின்னு பார்த்துருவோம். பூட் ஸ்பேஸுமே நல்ல ஒரு ஸ்பேஸாக தான் இருக்குது. நல்ல ஒரு 3 ட்ராலி இருக்கிற அளவுக்கு ஒரு டீசெண்டான ஹேஷ்பேக்கு என்ன ஸ்பேஸ் இருக்குமோ அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்க்கான லைட் கொடுத்துருக்காங்க நைட் டைமில் நீங்கள் விசிபிளாக இருக்கிறதுக்கு. அண்ட் இதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டெப்னி அதுக்கான ஜாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, சாரி தூக்கம் இல்லை. ஸோ இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் ரெண்டு. அது மாதிரி டெய்லைட்ஸுமே நார்மல் ஹேலஜன்ஸ் தான், ப்ளஸ் இது வந்துடுது. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு டிஃப்யூசர்ஸ்லையுமே. இதோட இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் அண்ட் பீச் கலர் காம்பினேஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அப்போவே ஒரு நல்ல ஒரு லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் ஏறி உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, நாங்கள் ஜஸ்ட் ஏசி ஆன் பண்ணோம். நல்லா வெயிலில் தான் வண்டி நிறுத்தியிருந்தோம். உடனே அந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோலுக்கு நமக்கு ஏசி வந்து அந்தளவு பவராக தான் இருக்குது. நல்லாவே ஸ்பீக்கர்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம நவீன் ப்ரோட்டை வந்துட்டு கேட்கும்போது, நம்ம பேசும்போது அதை பற்றி நான் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்றதையும் அவர்கிட்ட கேட்டுருவோம். அதே மாதிரி இங்கே ஒரு குட்டியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த டிரைவ் கிலோமீட்டர் ரேஞ்ச் காமிக்க மாட்டேருக்கு. அதே மாதிரி டைமு என்ன டிகிரி செல்சியஸ் அண்டு பார்த்திங்கன்னா டேட்ஸு இதெல்லாம் காமிக்க மாட்டிருக்கீங்க. அது மாதிரி இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாலுமே வந்துட்டு பவர் விண்டோஸ் வந்துடுது. ஸோ மிரர்ஸுமே பார்த்திங்கன்னா அப்போ இருக்க செக்மெண்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இன்டர்னலி அட்ஜஸ்டபுள் அண்ட் ரிட்ராக்டபுள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு 6-speed டீசல் இன்ஜின். இதில் ரிவர்ஸ் கீர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் கீர் தள்ளுற மாதிரி இப்படி போட்டு தான் இந்த வண்டி போடுறதா இருக்குது. நார்மலாக இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கீர் தான் விழுவோம். ரிவர்ஸ் போடுறப்ப மட்டும் இந்த இடத்துட்ட ஒரு லிவர் இருக்குது, இதை பிடிச்சி நம்ம இப்போ புஷ் பண்ணி இப்படி தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு 6-speed டீசல் இன்ஜின். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஹெட்லைட்ஸ் இதுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான அனலாக் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா அந்த ஓடோமீட்டர் மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 71,000 ஓடி இருக்குது, 70,975 ஓடி இருக்குது இந்த வண்டி. ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா என்னன்றது மேனுவலாக தான் அந்த அனலாக்ல தான் காமிக்குது. டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் கேஜ் காமிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரிப்ஸ் மாற்றுறது வந்துட்டு எங்கே இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த சின்ன டிஸ்பிளே சொன்னோம்ல, இதில் க்ளோஸில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் வந்துட்டு ட்ரிப்ஸ் மாற்றுறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியை நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இது ஒரு 6-speed டீசல் இன்ஜின், CRDA இன்ஜின், 1.4 liter. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கீர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கீர் போகிற மாதிரி இப்படி தான் வரும். ஸோ நம்ம இப்போ இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆக போகிற வண்டி. ஸோ கிளட்ச் வந்துட்டு கொஞ்சம் அந்த டைட் இருக்குது அண்ட் ஸ்டேரிங்குமே கொஞ்சம் அந்த ஃபீல் வந்துட்டு இருக்குது, அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ட்ரைவிங்கில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, CRDA டீசல் இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 89 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது, 89 horsepower அட் 4000 RPM. ஸோ இன்ஷியல் புள்ளே பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் வந்துட்டு இவ்வளோ பவராக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த பீரியட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 220 Nm ஆஃப் டார்க்கில் ஒரு 1.4 liter CRDA இன்ஜின் வந்துட்டு 90 BHP வந்துட்டு 4000 RPM இவ்வளோ வந்துட்டு அப்போவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு பவர்ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே தெரியுது. அது 6-speed இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளட்ச் வந்துட்டு ஒரு டைட்டராக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு 10 இயர்ஸ் ஆன வண்டின்றனால நமக்கு அந்த ஃபீல் தெரியுது. ஸோ ஸ்டேரிங்குமே அந்த ஒரு லூஸாக தான் ரொம்ப இருக்குது, ஆனால் அலைன்மெண்ட் அந்தளவு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இந்த வண்டி இருக்குது இவ்வளோ வருஷம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டீசல் இன்ஜின் i20. ஸோ ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக தான் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வண்டி ஓட்டி பார்த்துடலாம் தான் ஓட்டுறதுக்கு எடுத்த வண்டியை. ஸோ அதே மாதிரி நான் 3rd gear இருக்கேன். வண்டி 2000 RPM மேலே போகும்போதே நமக்கு நல்ல ஒரு புல் தெரியுது. இப்போ 4th gear இருக்கேன், அதுவும் சிட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு 6th gear போட்டு ஓட்ட முடியல வண்டியை. பிரேக்கிங்குமே நல்லா இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு ஃப்ரண்ட் 2 டிஸ்க்கு, ரியர் வந்து நமக்கு ட்ரம் தான் வருது. அது இல்லாமல் இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இன்ஜின்.
ஸோ அதே மாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷோரூம்லேயே கிளைம் பண்ணது வந்துட்டு 23 km/L கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு டீசல் இன்ஜின் வந்துட்டு அது இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் இவ்வளோ மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ எனக்கு வந்துட்டு i20 வந்து ரொம்ப பிடிச்ச மாடல் வந்து இந்த மாடல் தான். அந்த 2011-12 இருந்து லான்ச் பண்ண i20 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச i20. அதுவும் டீசல் இன்ஜின்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் i20. ஸோ ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வந்துட்டு மாருதி ஃபோக்ஸ்வேகன் என்ன அவங்க ஒரு பொசிஷன் பிடிச்சாங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹுண்டாய் வந்துட்டு இந்த i20 லான்ச் பண்ண பிறகு அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஹேட்ச்பேக் செக்ஷன் வந்துட்டு சேல்ஸில் வந்துட்டு அவங்க நம்பர் ஒன்ல வந்தாங்க. அதுக்கு காரணம் i20 தான். பிரேக்கிங்மே நல்லா தான் இருக்கு. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்துட்டு மெக்ரான் ஸ்ட்ரக் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்டெபிலைசர் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டார்ஷன் பீம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்க 10 இயர்ஸ் ஆகுது, எப்படி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அப்போ தான் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ CRDI இன்ஜின் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இந்த டீசல் இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா இது 1.4 லிட்டர்னு சொன்னேன். எக்ஸாக்ட் சிசி பார்த்திங்கன்னா 1396 சிசி. இந்த வண்டி வந்துட்டு டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 45 லிட்டர்ஸ் வருது நமக்கு. வண்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அப்போ ஒரு 2012 வந்தப்பயே நமக்கு வந்துட்டு i20 இருந்துட்டு ஏசி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோலோட ஏசி தராங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமும் நல்லாயிருக்கு. ஸோ வந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த வண்டி எடுக்கணும்னா என்ன ரேட்டில் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேக் பட்ஜெட்டில் வந்துட்டு நல்ல தாராளமாக எடுக்கலாம் அந்த வண்டியை. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 3-4 லேக் அந்த ரேஞ்சில் போட்டு எடுத்து நம்ம அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவு நமக்கு எப்படியுமே இருக்கும் செகண்ட்ஸில் எடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம பவர் தான், நான் ஹைவேல ஓட்டி பார்க்க முடியல, இங்கே சிட்டியில் ஓட்டுறனால, பட் ஹைவேல ஓட்டியிருக்கேன். இந்த வண்டி வந்துட்டு பவர் நல்லாவே இருக்குது எனக்கு. என்னென்னா நீங்கள் 160 அப்போலாம் நல்லாவே பண்ணலாம் இந்த வண்டியை. ஸோ எப்படியும் ஓனர்ஷிப் நவீன் ப்ரோ தான் கொடுக்க போகிறாரு. ஸோ அவர் சொல்கிறத பார்த்தா நம்ம டாப் ஸ்பீட் எவ்வளோ பண்ணியிருக்காரு, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அவளுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது இந்த வண்டியில். ஸோ எல்லாத்த பற்றியுமே நம்ம பார்ப்போம். ஆமாம், அப்படியே போயிட்டு நவீன் ப்ரோட்ட வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதோட யூசர் ரிவ்யூ அப்படின்னு கேட்போம் அவரோட. ஸ்டியரிங்மே நல்லாயிருக்கு ரொம்ப. அந்த CRDI இன்ஜின் பவர் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ சஸ்பென்ஷன் இது வரைக்குமே நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் இப்போ போயிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளச்சு நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹேண்ட் பிரேக் லைட்டாக அது கொஞ்சம் செலவு இருக்குது. ஹேண்ட் பிரேக் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்குது, அது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் அலைன்மெண்ட் மட்டும் பார்க்கணும். மற்றபடி வேறன்னு பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் பெருசான ஒர்க்லாம் எதுவும் இல்லை. ஸோ என்ஜின் நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கரெக்டான சர்வீஸ் விட்டு. ஸோ அதனால் பரவாயில்ல. ஸோ ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்டில் இந்த வண்டி i20 எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நவீன் ப்ரோ வந்துட்டு சொல்லுவார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஓனர்ஷிப் கேட்டிங்கன்னா எடுக்கலாமா வேணாமான்றது நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ கடைசியாக நான் சொல்கிறேன், இப்போதைக்கு வந்துட்டு இதோட காஸ்ட்டுமே நான் சொல்கிறேன். அப்போ எடுக்கும்போது இவங்க 7 சம்திங் எடுத்திருக்காங்க 2012. ஸோ இப்போ என்ன ரேட் வருது, இது செகண்ட்ஸில் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 லேக்ஸ்க்குள்ளே எடுக்கலாம். ஸோ அது என்னன்றதை அவர் சொல்கிறத பொறுத்துட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு. ஸோ ஓட்டின வரைக்குமே எனக்கு இந்த இன்ஜின் ரொம்பவுமே பிடிச்ச இன்ஜினாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ஜின். ஓகே கைஸ், நம்ம சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு இப்போ ஃபைனலாக ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்ட்டு இந்த வண்டியை பற்றி கேட்க போகிறோம். நவீன் ப்ரோ இருக்கார், அவர் வண்டி தான் இது, அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக அந்த டைமில் வந்துட்டு i20 செலக்ட் பண்ணீங்க, அதுவும் இந்த வெர்ஷன் மேக்னா வெர்ஷன் செலக்ட் பண்ணுது? ஆக்சுவலி நான் வந்து 9th படிக்கிறப்போ இந்த வண்டி எடுத்தது. ஓகே, பேரண்ட்ஸும் வந்து அப்போ வந்து டைம் வந்து ஷிஃப்ட் பார்த்தாங்க, சரி சரி i20 பார்த்தோம், ரெண்டும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தால இதில் வந்து கம்ஃபர்ட் வைஸ் இது ஷிஃப்டோடு நல்லா இருந்துச்சு, பில்டு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அண்ட் ஃபியூச்சர்ஸும் கொஞ்சம் அதை விட ஒரு ஹைஎண்டான வண்டி மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. சரி சரி ப்ரோ, லுக் வைஸ் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதை எடுத்தோம் அந்த டைமில் 10 இயர்ஸ் பேக்னால. இப்போ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அவேர்னஸ் நிறையா கிடச்சிருக்கு வண்டியை பற்றி, இப்போ வேறு மாதிரி நம்ம கால்குலேஷன் எடுப்போம்.
சோ அந்த டைம்ல இருந்த நாலேஜ் வரைக்கும் இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தது இவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்தது 1.4 லிட்டர் CRDI இன்ஜின் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்க அந்த டைம்ல சூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு அப்ப i20 தான் இருந்தது அந்த டைம்ல அந்த செக்மெண்ட்ல இது பெஸ்டா இருந்துச்சு ஓகே அந்த டைம்ல எடுத்து அதே மாதிரி இந்த ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு வண்டி எடுத்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு மெயின்டனன்ஸ் காஸ்ட் வைஸ் வந்துட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு மெயின்டனன்ஸ் காஸ்ட் வந்து ஒரு சர்வீஸ் நார்மலா விட்டோம்னா ஒரு 10k அந்த ரேஞ்சில வருது டீசல் இன்ஜினால 10k வந்துருது எப்படி ஒரு 15000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி விடுவீங்களா சர்வீஸ் இல்ல இல்ல 1 இயர் ஒன்ஸ் அந்த 1 இயர் ஒன்ஸ் அந்த 1 இயர் பீரியட்ல எப்படி ஒரு 10000 கிலோமீட்டர் கிராஸ் நீங்க ஓட்டிடுவீங்க ஓகே ஓகே பிரதர் அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு வருது உங்களுக்கு 10000 அந்த ரேஞ்ச் தான் வருது அதுக்கு மேல போகிறது இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும் ஓகே ஓகே இது வரைக்கும் நீங்க வந்துட்டு சஸ்பென்ஷன் இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏதாவது மாத்தி இருக்குது அந்த மாதிரி இல்ல இல்ல வண்டியில என்ன பிரச்சனை இருந்துச்சுனா ஒரு பிரேக் பேடோ ஏதோ தேஞ்சிருச்சு என்னமோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்ப நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக் எனக்கு ஞாபகம் இல்ல பிரேக் அடிச்சோம்னா வண்டியில ஒரு வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும் டோர்ஸ்ல 120ல போய் நீங்க பிரேக் அடிச்சீங்கன்னா டோர் எல்லாத்துலயும் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் ஓகே அவங்க வந்து என்ன பண்ணா பிரேக் வந்து லேத்துல முன்னாடி ஏதோ ஒர்க் ப்ளான் பண்ணி 1 week வச்சிருந்து அப்படி வந்தாங்க அதுக்கப்புறமே ரெக்ட் பேசி அது வந்து அது ஒரு பிரச்சனை மட்டும்தான் இது வரலாம் இந்த வண்டியில் வந்து அதுவுமே பார்ட்ஸுமே ஸ்பேர்ஸ் எல்லாமே காஸ்ட் வந்து அதிகமாக வருதா இல்லை நார்மலாக இருக்கா நார்மல் தான் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபோக்ஸ்வாகன் பார்ட்ஸோட கம்மி தான் ஆனால் இந்த சுசுகி அந்த மாதிரி வராது அது அதுக்குன்னு அந்த அளவுக்கு ரொம்ப கீழே இருக்காது ஓகே ஓகே ஓரளவுக்கு டீசெண்டான காஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஓகே அதே மாதிரி மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு சிட்டி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது ஹைவேல எவ்வளோ கிடைக்குது மைலேஜ் சிட்டியில் பைக்கு சொன்ன மாதிரியே தான் 18 தரும் ஹைவேஸில் ஒரு 23 அந்த ரேஞ்சுக்கு வரும் ஓகே ஓகே பிரதர் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் எடுக்கும்போது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ஆன் ரோட் ப்ரைஸ் இருந்துச்சு நான் அந்த டைம் எடுக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ் 7,45,000 வருது ஓகே ஓகே 7,45,000 இன்றைக்கி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோ மெயினாக பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா செகண்ட் ஹேண்டில் இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே ஸோ வந்துட்டு இன்றைக்கி எடுக்கலான்னா ஒரு 3.5 to 4 lakhs அந்த பட்ஜெட்டில் இந்த வண்டி எடுக்கலாம்ல ப்ரோ ஒரு 70,000 80,000 வண்டி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கரெக்டான ப்ரைஸா இல்லை இதுக்கு மேலே போட்டு எடுக்கிறது பெட்டரா 4 lakh அந்த ரேஞ்ச் வரும் 4 lakh அந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இப்போ நம்ம செகண்ட் ஹேண்டில் எடுத்தாலும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு பெருசாக வராது நமக்கு கரெக்டாக ரேராக இருக்க ஓனர் வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா நமக்கு எந்த மெயின்டெனன்ஸும் அவ்வளோ வராது நார்மலாக என்னவோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பிரதர் அதே மாதிரி இதில் டாப் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க 165 பண்ணியிருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஹைவேக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு போட்டிருக்கு இது ஆக்சுவலாக பிரேக்கிங்குமே உங்களுக்கு நான் ஏபிஎஸ் தான் வருது ஸோ ஹைவேல நீங்கள் வந்துட்டு இப்போ 165 பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பிரேக்கிங்கு அப்புறம் ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு ஹைவே டிரைவ் ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து அவ்வளோவா இருக்காது ஓகே அவ்வளோவா வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கு டைட் ஆக மாட்டேன் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இல்லை சிட்டி டிரைவிங் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல லூஸாக இருக்கனால ஒரு விரல வச்சே வந்து வந்து ஸ்டேரிங் சுற்றி விட்றலாம் அந்த அளவுக்கு வந்து ஹைவேல வந்துட்டு அந்த ஒரு ஹைவேல வெயிட் ஆட் ஆகும் வெயிட் ஆட் ஆகாமல் இருக்குது ஆட் ஆகுது ஆனால் இருந்தாலும் அந்தளவு பெட்டராக இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோக்ஸ் போலோ கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருக்காது ஓகே கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் அதுக்குன்னு அது மைன் ரொம்ப மைனஸ் இல்லை ரொம்ப மைல்டு ஓரளவுக்கு ஆனால் ஒரு குறை அந்த அளவுக்கு தான் சொல்லணும் ஆனால் இது வந்துட்டு அப்போவே வந்துட்டு 220 nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க 89 பவர்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதுதான் ஆனால் இனிஷியல் மிட் ரேஞ்சு தான் ஃபுல் பயங்கரமாக இருக்குது ஓகே ஸ்டார்டிங் விட மிட் ரேஞ்ச் போயிட்டீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஓட்டினப்பே ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அந்த 3000 RPM மேலே போகும்போது அந்த ஒரு புல்லு நம்ம பாடி முன்னாடி இருக்கும் அந்த அளவுக்கு மாதிரி புல் கிடைக்கும் சிட்டிஸில் வந்துட்டு இந்த 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்தது வந்து அந்தளவு ஒரு இதாக இல்லை சிட்டி யூசேஜ் சிட்டி யூசேஜ் வந்து நம்ம அடிக்கடி கியர் ஷிஃப்ட் ஒரு ஸ்பீட் ஸ்பீட் பிரேக்கர் அந்த ஒரு 50 கியர் ஸ்பீட் பிரேக்கர்லாம் நம்ம பண்ண முடியல ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் கியர் வந்துட்டு தான் வரணும் ஆமா ஆமா அடிக்கும்போது சும்மா ஒரு ரிமோட் கார் மாதிரி
அப்படியே கை ஒரு விரல வச்சுக்கோ நம்ம ஜாலியாக அப்படி சுற்றிட்டு ஓடிட்டு இருக்கலாம் அது ஒன்று. ஓகே அடுத்தது ஏசி. இந்த வண்டியில் ஏர் பேக் இருக்கா அப்போ வந்து இதெல்லாம் இல்லை இந்த வெர்ஷனில் வரல அடுத்ததுல தான் இருக்கும் அடுத்த வெர்ஷனில் வந்துட்டு பேசிக் வெர்ஷன் தான் மிடில் மாடல். ஓகே ஓகே இது டாப் எண்டு தான் ஆஸ்டான் எடுத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அஸ்டா அப்பயே வந்து ஸ்மார்ட் கீ சிக்ஸ் ஏர் பேக்ஸு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப்பு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அப்பயே கொடுத்துருந்தான் ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மின்னரு. ஓகே ஓகே அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் எத்தனை ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபோர் ஆர் ஃபோர் தான். ஃபோர் எப்படி இருக்கு ஆடியோபிலிட்டி? ஆடியோபிலிட்டிலாம் நல்லா நீட்டாக இருக்கும் ரொம்பலாம் இருக்காது நீட்டான ஒரு நீட்டான ஒரு டீசெண்டான ஆடியோபிலிட்டி தான் கொடுத்து ரொம்ப வந்து பேஸ் வச்சோம்னா நம்ம மிரர்ஸ்லாம் கொஞ்சம் வைப்பிட்டோம். ஓகே ஓகே அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறதுன்றது வந்துட்டு ஒர்த்தா இல்லையா? இப்போ இப்போ இருக்க ஒர்ஷன்ஸில் ஒரு ஃபோர் லேக்கில் எடுக்கிறாங்கன்றது வந்துட்டு ஒர்த்து தான். ஏன்னா இப்போ உங்கள் யூசேஜ் தான் கேட்குறேன். ஏன்னா எடுத்துட்டு சில பேர் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பயந்துட்டு இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஹுண்டாய்னா வந்துட்டு ஹையராக இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதுக்காக நான் கேட்குறேன். இல்லை இல்லை ஒர்த்து தான் அவ்வளோ ஒன்றும் சர்வீஸ் காஸ்ட் வந்து வைக்கிறது. இந்த வண்டிக்கு வந்துட்டு அந்த 10,000 ஆகுது. அடிஷ்னலாக வரது என்னன்னா வேறு ஏதாவது பார்ட்ஸ் போயிருந்தாலோ அந்த மாதிரி இருந்தாலும் மட்டும்தான் நமக்கு அடிஷ்னல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும். ஆமாம் ஒரு கம்ப்ளீட்டான ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி நவீன் ப்ரோ வந்துட்டு நமக்கு நல்லாவே சொன்னார். i20 மேக்னா பற்றி 2012 எடுக்கலாமா வேணாமான்றதுக்கு ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஒரு ஆன்சர் பண்ணார் நமக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் டாமினார் பற்றி நல்லா சொன்னார். ஸோ டாமினாரும் நமக்கு இருக்குது. ஸோ அதுவும் சேனலில் போய் பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம போலோ பை இன்ஃபோஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் ப்ரோ நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள் ப்ரோ இவரோட ரிவ்யூஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. நீங்களும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.